हेलो फ्रेंड्स, இப்ப லேட்டஸ்டா வெளியான ஒரு சில கவர்மெண்ட் அனௌன்ஸ்மென்ட்லாம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும்ங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. 1 to 9 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிறதுக்கு மட்டும் ஸ்கூலுக்கு வந்தா போதும். எக்ஸாம் இல்லாத நாள்ல ஸ்கூலுக்கு வர தேவையில்ல. வெயிலோட தாக்கம் காரணமா ஸ்டூடண்ட்ஸோட நலன் கருதி முடிவு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அடுத்த தகவல் என்னன்னா, ரிப்போ வட்டி விகிதம் 0.4% இன்க்ரீஸ் பண்றதா ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தி ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் என்ன சொல்லியிருக்காருனா, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக திட்டமிடப்படாத கொள்கை ஆய்வுல ரிவர்ஸ் ரிப்போ வட்டி விகிதத்தை 4%ல இருந்து 4.4%ஆ உயர்த்துவதுன்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு. பற்றாக்குறை பொருட்கள் நிதி சந்தையில ஏற்ற இறக்கம் ரொம்ப தீவிரமாகி வருதுங்க. உலக பொருளாதாரத்தின் மீட்சி வேகம் இழந்து வருதுன்னு அவர் சொன்னாரு. அடுத்த தகவல் என்னன்னா, பப்ளிக் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்வுத்துறை முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நாளைக்கு ஸ்டார்ட் ஆகிற 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுற மாணவர்கள் காலையில 8 மணிக்கு பதிலா 9 மணிக்கு வந்தா போதும்னு அரசு தேர்வுத்துறை சொல்லியிருக்காங்க. தேர்வு மையங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் காலையில 8 மணிக்கே வரணும்ன்றத அரசு தேர்வுத்துறை மாற்றியிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம் எழுதுற 12th ஸ்டூடெண்ட்ஸ் காலையில 9:45 எக்ஸாம் ஹால்குள்ள போகணும். காலையில 10 மணிலிருந்து 10:10 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் பேப்பரை படிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கு. காலையில 10:15 மத்தியானம் 1:15 வரைக்கும் பிளஸ் டூக்கு பப்ளிக் எக்ஸாம் நடைபெறும்னு தேர்வுத்துறை அறிவிச்சிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, பப்ளிக் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூ இல்லைனா பிளாக் மைபென்னை மட்டுமே பயன்படுத்தணும், மற்ற கலர் கொண்ட பேனாவிலையோ பென்சில்லையோ எழுதக்கூடாதுன்னு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தி இருக்காங்க. தமிழகத்துல 5ஆம் தேதியிலிருந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக இருக்க நிலையில பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருக்காங்க. அதுல ஆன்சர் பேப்பரை சேதப்படுத்த கூடாதுன்னு, எந்த பக்கத்திலையும் தேர்வு எண், பெயர் போன்றவற்றை எழுதக்கூடாதுன்னு அறிவுறுத்தப்பட்டிருக்குங்க. மேலும் க்வெஸ்சன் நம்பர் எழுதாத இல்லனா தப்பா க்வெஸ்சன் நம்பர் குறிக்கப்பட்ட ஆன்சருக்கு மதிப்பெண் வழங்கப்படாதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. அடுத்த தகவல் என்னன்னா, கண் கருவிழி மூலமா ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் சோதனையில இருக்கிறதா தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவிச்சிருக்காரு. மற்ற மாநிலங்கள்ல கண் கருவிழிகள் மூலமா ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருதுங்க. அதை நம்ம மாநிலத்திலையும் சிறப்பு திட்டமா செயல்படுத்த நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருதுங்க. அது மக்கள் மத்தியில சரியா இருக்கும் பட்சத்துல தமிழகம் முழுவதும் செயல்படுத்தப்படும். அடுத்த தகவல் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சம்பள உயர்வு பத்தின முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்குங்க. ஏஐசிபிஐ குறியீடுகளோட அடிப்படையில டிஎன்எஸ் அலோன்ஸ் கணக்கிடப்படுது. அந்த வகையில ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல ஏஐசிபிஐ குறியீடுகள் குறைவா இருந்துச்சு. இதனால மார்ச் மாசத்துல அதிக டிஎன்எஸ் அலோன்ஸ் இன்க்ரீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு கிடைச்சிருக்கு. மேலும் ஜனவரி 2022 ஏஐசிபிஐ குறியீட்டோட எண்ணிக்கை 125.1 இருந்துச்சு. பிப்ரவரியில அது மேலும் சரிஞ்சு 125 குறைஞ்சிச்சுங்க. இதன் அடிப்படையில மார்ச் மாசத்திலையும் இது குறையும்ட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 1 இன்க்ரீஸ் ஆகி இது 126 இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. இந்த நிலையில ஜூலை 2022 டிஎன்எஸ் அலோன்ஸ் 3% இன்க்ரீஸ் ஆகும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் அதிக எதிர்பார்ப்புல இருக்காங்க. இருந்தாலும் ஏப்ரல் மே ஜூன் எண்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் இறுதி முடிவு எடுக்கப்படுங்க. இதே நிலை வர மாதங்கள்லயும் தொடர்ந்துச்சுன்னா 4% டிஎன்எஸ் அலோன்ஸ் இன்க்ரீஸ் இருக்கும்னு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் 88 தொழில்துறை முக்கியத்துவம் வாய்ந்த மையங்கள்ல அமைஞ்சிருக்க 317 சந்தைகள்ல இருந்து சேகரிக்கப்பட்ட சில்லறை விலைகளோட அடிப்படையில அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின், அதாவது ஏஐசிபிஐ தரவு, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால எடுக்கப்பட்டிருக்குன்றது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த பதிவுல நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.